பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஷாப்புக்கு போயிட்டு நம்ம கிருஷ்ணர் அழகான கிருஷ்ணர் சிலையும் அதே மாதிரி என்னென்ன தேவைகளை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப வந்து டிவைனாகவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சு என் சுவாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப வந்து பக்கா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ என்ன அதே வந்து மண்டபம் வந்து இந்த பழைய குளத்தில் எடுத்துட்டு ரொம்ப வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா வந்து நம்ம காலையில் அண்ட் ஈவினிங் அப்படின்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ கடைக்கு போய் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் சிலை, நான் வருஷம் வருஷம் ஒரு சிலை வாங்குவாங்க. ஸோ கிருஷ்ணர் சிலை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிலை அமைஞ்சது. நான் ரொம்ப தேடி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கிருஷ்ணர் வந்து நிற்கிற மாதிரி வாங்கக்கூடாது, புள்ளாங்குழல் ஊதுற மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி அழகான குழந்தை கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. இந்த கிருஷ்ணர் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோரணம், அதே மாதிரி மாவிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூ பழம் எல்லாத்தையும் வந்து வரிசையை நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். என் தோரணம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வந்து பின்னி கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பின்னி கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி வச்சிருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக பின்னி கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி மல்லிப்பூ, மல்லிப்பூ வந்து ரொம்ப அழகாக மொட்டு மொட்டாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி என்னென்ன பழம் தேவையோ அந்த பழமெல்லாம் வாங்கிட்டேன். என் வாழைக்கண்ணு, ஸோ வாழைமரம், குட்டி வாழைமரம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சரிசி ஊறப்பட்டு வச்சுருந்தேன், இந்த கோலம் போடுறதுக்கு, அதே மாதிரி சுவாமியோட பாதம் போடுறதுக்கு. கிருஷ்ணர் நடந்து வர மாதிரி பாதம் போடணும் இல்லையா. ஸோ அதை வந்து பச்சரிசி ஊற போட்டு நல்லா அரைச்சி அதை தான் போடணும். அண்ட் இது வந்து காவி, காவி கலர் வந்து நம்ம வந்து கோலத்தில் போடுறதுக்கு. ஸோ ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ வாசல் நல்லா வந்து நம்ம தொடச்சிட்டு இதில் வந்து கோலம் போட்டுக்கலாம். நம்ம போடுறப்ப தெரியாது லைட்டாக இருக்கும், பட் காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் கையிலேயே போடுறேன், இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கையில் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரை பண்ண தான் நமக்கு வரும், அதனால தான். ஸோ இன்றைக்கி இந்த கிருஷ்ணர் பாதம் போடுறது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பாதம் பார்க்குறப்போ, அந்த ஃபினிஷிங் பார்க்குறப்போ அவ்வளோ நம்மளுக்கு வந்து மனசு திருப்தி இருக்கும். ரொம்ப வந்து நம்மளுக்கு டிவைனாக இருக்கும். உண்மையிலே நம்ம கிருஷ்ணர் வீட்டில் வந்து உட்காந்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, கிருஷ்ணர் பாதத்தை எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, அந்த தத்தி தத்தி நடக்கிற அந்த குழந்தையோட பாதம் மாதிரியே போடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா நேராகவே நடக்காது, தத்தி தத்தி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி போடணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தத்தி தத்தி நடக்கிற மாதிரியே போடுவேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பீடத்துலேயும் வந்து நம்ம வந்து கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கமலக்கோலம் போடுறேன். கமலக்கோலம் சொல்லுவோம், பத்மம் சொல்லுவோம், ஆல்ரெடி லாஸ்ட் வ்ளாகில் சொல்லி இந்த வரலட்சுமி அம்மன் வ்ளாகில் சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பூஜைக்குமே இந்த குளம் தான் போடுவோம். இது ரொம்ப ரொம்ப உகந்த குளம்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது போடுவோம் நாங்கள். ஸோ இந்த குளத்துக்கு மேலே ஒரு குட்டி மனை போட்டு இது மேலே வந்து நம்ம கிருஷ்ணர் உட்கார வைக்கலாம். இந்த அதுக்கு முன்னாடி வாழைமரம், தோரணம் எல்லாம் வந்து கட்டிக்கலாம். இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணரை நம்ம உட்காந்து வச்சிடலாம். ஸோ அவர் வந்து அதில் உட்கார்ந்த உடனே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த பீடம் பார்க்கறதுக்கே. இப்போ அவருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் கீழே ஒரு மணை போட்டு இதில் வந்து ஊஞ்சல் கிருஷ்ணர் உட்கார வைக்க போகிறேன். குட்டி கிருஷ்ணர் ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ஊஞ்சல் கிருஷ்ணர் கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊஞ்சல் கிருஷ்ணர் வச்சு வழிபாடு பண்ணால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லி ஒரு சொல்கிறது ஒரு ஐதீகம் அது. ஸோ நான் வந்து இது லாஸ்ட் இயர் வாங்கினேன். அண்ட் எனக்கு வந்து இந்த வருஷம் தான் நான் இதை வைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதை குழந்தை பாக்கியம்காக வைக்கணுமா இல்லை, பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, வச்சால் ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வைக்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கோமாதா வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் விளக்கு வச்சுக்கலாம். நான் வந்து மஞ்சள் திரி தான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஸோ மஞ்சள் திரியை ரெண்டு திரியாக போட்டு நான் வந்து விளக்கேற்றுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மயிலிறகு வாங்கிட்டு வந்து அதை குட்டியாக கட் பண்ணி நான் இந்த கிருஷ்ணர்கிட்ட குட்டி கிருஷ்ணர்கிட்ட வைக்கிறேன். மயிலிறகு கண்டிப்பாக வைக்கணும். இப்போ வந்து கிருஷ்ணருக்கு வஸ்திரம் மாலை, இது வந்து பஞ்ச மாலை சொல்லுவாங்க, முதல்ல இதை தான் சாத்தணும். ஸோ வஸ்திரமலை சாத்திட்டு அதுக்கப்புறம் பூமாலை சாத்திக்கலாம். இப்போ வந்து மல்லிப்பூ வந்து நான் மாலையாக வந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சாத்திக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து அதாவது கோமாதா பக்கத்தில் வாழை மரம், அதாவது இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பனானாவோடு அதாவது வாழை பழமோடு இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் வந்து இந்த இடத்துல அதாவது கோமாதாக்கு பக்கத்தில் வைக்க போகிறேன். இது ரொம்ப அழகான ஒரு காட்சி கொடுக்கும் நம்மளுக்கு, அதுக்காக தான் வச்சுருக்கேன். என் புல்லாங்குழல் வந்து கிருஷ்ணரோட பாதத்துக்கிட்ட வைக்கிறேன். ஆக்சுவலாக மேலே நாள் வைக்க முடியல, அதனால பாதத்துக்கிட்ட வைக்கிறேன். இப்போ பண்ண நைவேத்தியம்லாம் நம்ம இங்கே வந்து சுவாமி முன்னாடி வந்து படைச்சிக்கலாம். நான் எனக்கு கிருஷ்ணர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு துளசி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ துளசியில் பண்ணால் ரொம்ப நல்லது. என் விநாயகருக்கு பூஜை பண்ணுறதுக்கு சாமந்தி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கூடையில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என் கீழே இருக்கிற அந்த குட்டி விநாயகருக்கு அதே மாதிரி குட்டி கிருஷ்ணருக்கு பூவெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு உருளியில் தண்ணி போட்டு நடுவில் வந்து பிள்ளையாரை வச்சு நான் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு வெள்ளி பிள்ளையார் இருக்கேங்கிட்ட, ஸோ அந்த வெள்ளி பிள்ளையாருக்கு வந்து நான் பூஜை பண்ணிட்டு தான் நான் வந்து கிருஷ்ணரோட பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் எனக்கு கிருஷ்ணர் பூஜை எப்படி பண்ணேன் அப்படின்னா, கிருஷ்ணரோட அஷ்டோத்திரம் படித்தேங்க. அதாவது 108 பேர் இருக்கும் கிருஷ்ணரோட பேர், அதை படித்து நம்ம ஒரு துளசியாக போட்டு நம்ம அஷ்டோத்திரம் படித்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி முடித்தாச்சு, எல்லாம் பூஜையும் முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம கற்பூரம் காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கு நம்மளோட வீடுன்னு பாருங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக கொண்டாடினேங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுது, அவங்க எல்லாருக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ஸோ கவலையப்படாதீங்க. நான்
நான் எப்பவுமே வருஷம் வருஷம் ரேவந்த்க்கு கிருஷ்ணனோட வேஷம் போடுவேன். ஸோ இந்த வருஷம் போடலை நான், ஏன்னா குழந்தை வளர்ந்துட்டான். ஸோ அவனே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான்றதுனால. பட் நான் வந்து ரேவந்த்க்கு போட்ட கிருஷ்ணர் வேஷம் போட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் பார்க்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் மன நிறைவாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுங்கன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளெஸ் யூ. டேக் கேர்.